ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டயர் தமிழ் சேனல் உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பேச்சு தான், ஃபுல்லால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுங்க, இந்த E20 அப்படின்றத பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இது யாரா கேட்டால் கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வர வண்டியிலாம் பார்த்தீங்கன்னாவே E20 ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வரும். நிறைய சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, E20 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பெட்ரோல் பங்க்லேயும் பார்க்கலாம் ஸ்டிக்கர் பற்றி ஒட்டுறாங்க. அது இந்த E20ன்றது Ethanol 20 அர்த்தம், ஓகேங்களா? இப்போ வர பெட்ரோலில் வந்து 20% இந்த எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இது ஏன் மிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து எத்தனால் வந்து பெட்ரோல் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா BS3, BS4, BS6, ஓகேங்களா? இது இந்த டெக்னாலஜி எல்லாமே பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தது. BS6 வரைக்குமே இன்னும் பொல்யூஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறது, இந்த பெட்ரோல் கூட இந்த எத்தனால் வந்து 20% கலந்து தான் ஆகணும். இது ஒரு 10 வருஷம் முன்னாடியே ஒரு 10%, 5% கலந்து தான் இருந்தாங்க. இப்போ 20% கலந்தால் நல்லதாக இருக்குது, கெட்டதாக இருக்குது, ஓகேங்களா? இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இது எப்படி நல்லது எது கெட்டது அப்படின்னு எப்படின்னு மேட்டர்னா, இப்போ நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இது விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது இது, ஓகேங்களா? விவசாயங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து எத்தனால் வந்து கரும்பு, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு இது மூலயமா தான் தயாரிக்கிறாங்க. அதனால் விளைச்சல் அதிகமாக படுத்தியே ஆகணும் அவங்க, அதனால் நல்லா வருமானம் கிடைக்கும், ஓகேங்களா அவங்களுக்கு. இப்போ நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னாவே இப்போ பெட்ரோல் வந்து இப்போ 100 ரூபாய் ரேட்டு விற்குதுன்னா, இந்த எத்தனால் வந்து 20% கலக்கும்போது நம்மளோட பெட்ரோல் ரேட்டு கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா நம்ம கச்சா எண்ணெய் வந்து 100% வருதுனாவே அதில் 20% இதில் கலக்கும்போது ஒரு 80% 20% மிச்சமாகுது அதில், ஓகே? அதனால் நம்மளுக்கு ஒரு 80 ரூபாய், 75 ரூபாய் இல்லை 80 ரூபாய், 85 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு பெட்ரோலு விலை கம்மியாகிடும் நம்மளுக்கு. இது வந்து 2024 2025 மேக்ஸிமம் ஒரு 50% 40% தான் ஆகிடும். அப்போ நம்ம பெட்ரோல் 1 லிட்டர் ரேட்டு கண்டிப்பாக 60 ரூபாய், 65 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இது ஒரு நல்ல விஷயந்தான் இது. ஆனால் இதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, இந்த எத்தனால் உள்ளே வரும்போதே பெட்ரோல் நிறுவனம்லாம் ஒரு அறிக்கையை விட்டாங்க எல்லாருக்குமே. என்ன சொன்னாங்கன்னா, இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும், மிக்ஸ் பண்ணால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன் இது சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப உண்மையான விஷயம் அது. ஏன்னா இந்த எத்தனால் வந்து தண்ணியை வந்து உடனே டக்குன்னு உறிஞ்சிடும், அந்தமாரி ஈரப்பதத்தை உடனே உறிஞ்சி வச்சிரும், அந்தமாரி கெமிக்கல் மாரி அது எத்தனால்ன்றது. இது வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சும் போது என்ன ஆகும், எத்தனால் கூட தண்ணி கலந்துடும் கண்டிப்பாக. இப்போ பெட்ரோல் ஒரு உதாரணமாக, பெட்ரோல் கூட தண்ணி கலக்கும்போது பெட்ரோல் தனியாக, தனித்தனியாக க்ளீனாக தெரியும் நம்மளுக்கு. ஒரு கேனில் நீங்கள் ஊற்றுறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, பெட்ரோலையும் ஊற்றுங்க. அதில் பெட்ரோல் வந்து மேலே இருக்கும், தண்ணி கீழே இருக்கும், ஏன்னா தண்ணி வைட்டானது, ஓகேங்களா? அதனால் தண்ணி கீழே இருக்கும், பெட்ரோல் மேலே இருக்கும். இந்த எத்தனால் வந்து ஈரப்பதம் கலக்கும்போது, தண்ணியோ கலக்கும்போதோ கண்டிப்பாக நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது, ரெண்டுமே ஒரே மிக்சிங் ஆகிடும். இதால் வர பிரச்சனைன்னு பார்த்திங்கனாவே வண்டியில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். மழை காலத்தில் நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம் வண்டியை, வண்டியை ஒரு 10-15 நிற்க வச்சா கண்டிப்பாக ஈரப்பதம் கண்டிப்பாக உள்ளே போயிடும், கண்டிப்பாக இதில் தண்ணி கலக்க ஆரம்பிச்சிடும். இதனால் எட்டில் கார்பன் அதிகமாக வருது, இந்தமாரி பிரச்சனைலாம் வரும், வண்டி ஸ்டார்ட் ஆகுது, பிக்கப் கம்மியாகிடுது, ஓகேங்களா? இன்ஷியல் பிக்கப்பு கண்டிப்பாக எடுக்க முடியாது, ஓகேங்களா? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் 100% பெட்ரோல் இருக்கும் அந்த வண்டியை நீ ஓட்டி பாருங்கள், எத்தனால் கலந்த வண்டியை ஓட்டி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கலந்த பெட்ரோல் வந்து பிக்கப் வந்து இன்ஷியல் பிக்கப் பண்ணிங்கன்னா உடனே சீரம் வண்டி. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்கூட்டர் மாரி தான் போகும், அப்படியே இன்ஷியல் கொஞ்சம் கம்மியாக, இன்ஷியல் பிக்கப் கம்மியாக இருக்கும், ஆனால் வண்டி நல்லா தான் போகும், இந்த பிரச்சனை வராது, பொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாவே இப்போ பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற ஆளுக்கே இந்த பெட்ரோலில் வந்து எத்தனால் கலந்துருக்குன்ட்டு அவங்களுக்கே மேக்ஸிமம் தெரியாது. அதனால் இப்போ நம்ம போடுறோன்னா நம்ம வண்டிக்கு இந்த பெட்ரோல் போடலாமா வேணாமா அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ இந்த E20ன்றது பெட்ரோல் பங்க்லேயே ஒரு தனியாக ஒரு இடத்துல வைக்க போகிறாங்க, கவுண்டராக வைக்க போகிறாங்க. இதை E20 பெட்ரோல் வந்து இப்போ வர வண்டிக்கெலாம் E20 தான் கண்டிப்பாக. இந்த பிப்ரவரியிலேருந்து வண்டி நிறைய எல்லா கம்பெனிக்காரன வண்டி விட்டாச்சு, E20 விட்டாச்சு. இப்போ அவங்க வந்து அந்த பெட்ரோல் அவங்க போட்டுக்கலாம். அவங்க வந்து சாதாரண இந்த பெட்ரோலையும் போடலாம், E20 பெட்ரோலும் போடலாம், ஓகே, ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்மளுக்கு தான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த E20 நம்ம இந்த பெட்ரோல் நம்ம போட்டால் என்ன ஆகும்ன்ட்டு வண்டியில் எந்த பிரச்சனையும் வரக்காது. ஏன்னா இப்போ சாதாரண பெட்ரோல் பார்த்திங்கனாவே அதிலே 5% 10% கலந்துருக்கு, இப்போ இது எத்தனால் கலந்துருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் முக்கிய ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்ச விஷயம், தண்ணி கலக்காமல் தான் பார்த்துக்கணும். இந்த மழை காலத்தில் வண்டி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பெட்ரோல் டேப் வந்து நல்லா டைட் இருக்கணும், டேங்க் கவர் போட்டுருக்கணும் கண்டிப்பாக. வாட்டர் வாஷ் பண்ணும்போது உஷாராக நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். ஏர் ஃபில்டர் வழியாகவோ இல்லை வண்டி சாட்சியை பண்ணும்போது கண்டி தண்ணி உள்ளே போயிச்சுனாவே இது கண்டிப்பாக எத்தனால் கூட மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது.
பெட்ரோல் கூட தண்ணி கலந்தால் கண்டுபிடிச்சிடலாம். இதில் கண்டிப்பாக 100% கண்டே பிடிக்க முடியாது. ஒரு வண்டியில் இந்தமாதிரி எத்தனை கலந்த பெட்ரோலை வண்டியில் ஸ்டார்ட் பண்ணாவே வண்டியை ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னாவே நீங்கள் பெட்ரோலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வேறு பெட்ரோல் போடுங்க, அந்த வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் கண்ண பண்ணாத பொருள்லாம் மாற்ற மாட்டான் E20 வந்த பிறகு, ஓகேங்களா? அதனால் நீங்கள் பேசிக்காக நார்மல் பெட்ரோலே போடுங்க, எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. ஒரு நிமிஷம், ஓகே. அதனால் நான் கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்லிடுறேன் E20 பற்றி. இது நிறைய விஷயம் இருக்குது E20 பற்றி, அதை நான் அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பேன். இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் இந்த எத்தனால் எப்படி எடுக்கிறாங்க அவ்வளோதான். சிம்பிளாக பார்க்கும் போதுனா இந்த கரும்பு அலையெல்லாம் பார்த்திங்கனாவே இந்த சர்க்கரைக்கும் இல்லைன்னா வெள்ளத்துக்காகவும் இந்த கரும்பை கொதிக்க வைக்கும்போது அதுக்கு மேலே வந்து அந்த நுர மாதிரி வரும், திப்பி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை என்ன பண்ணால் வேஸ்டேஜாக எடுத்து போடுவாங்க பார்த்திங்களா, அதுதாங்க எத்தனால், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணாவே கண்டிப்பாக எத்தனால் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடலாம். நான் ஊருக்கு போகும்போது கரும்பு அலைக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்து வேணால் போடலாம். அந்தமாரி வீட்டில் எப்படி நம்ம எத்தனால் ரெடி பண்ணுறதுன்ட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. அது ஒன்றும் இல்லை, அது சக்கையெல்லாம் எடுத்துன்னா நம்ம வந்து துணியில் பிரிஞ்சாவே ஒரு பச்சை கலர் லிக்விட் மாரி ஒன்று ஊற்றும். அதை வந்து நம்ம கொதி வைக்கும்போது அந்த தண்ணியெலாம் ஆவியாக போயிடும், மீதி இருக்கிறத நம்ம எத்தனால்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதனால் இந்த E20 பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை சிம்பிளாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க, ரொம்ப டீப்பாக போனால் நம்மளுமே குழப்பமாகிடுவோம், ஓகேங்களா? அதனால் E20 எத்தனால் 20 அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. பெட்ரோல் கூட 20% எத்தனால் மிக்ஸ் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வண்டிக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, நல்லதாக இருக்குது. நல்லதுன்னு பார்த்தோன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம், பெட்ரோல் ரேட்டும் கம்மியாகலாம். இதை நீங்கள் முக்கால்வாசி பண்ண போகிறது ஒரே விஷயம்னா தண்ணி கலக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் பெட்ரோலில், அவ்வளோதான். மழை காலத்தில் வண்டி நல்லா சேஃபாக வச்சுக்கணும், வாட்டர் வாஷ் பண்ணும்போது நல்லா சேஃபாக வச்சுக்கணும் வண்டியை. அதனால தான் E20 இப்போது வச்சுருக்க வண்டி கூட நம்ம எத்தனால் கலந்து தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இப்படி பண்ணினாவே ஒரு வண்டியில் ஸ்டார்டிங் ட்ரபிள் வண்டியை ஸ்டார்ட்டே ஆகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறது கார் போய்ட்டு டேங்கை க்ளீன் பண்ணாவே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? இந்த வீடியோவில் நிறைய குறைகள் தான் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் நம்பரும் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால கொஞ்சம் வண்டியெலாம் இப்போ எடுக்கிறதில்ல. ஏன்னா கம்பெனிலே நம்ம நிறைய டென்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த BS6 நிறைய பிரச்சனை வருது, நிறைய சால்வ் பண்ணுறோம். ஒரு விஷயம்லாம் சால்வ் பண்ண முடியாமல் நம்மளுக்கே இதாக இருக்கும்போது இப்போ நம்ம கல்ல போனால் நைட்டு 10 ஆயிடுது வரத்துக்கு. அதனால் கம்மன் ரிப்ளை பண்ணுறேன். வண்டி நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது வண்டியெல்லாம் எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம அவங்களுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம வரக்குறையாக பண்ணால் அது நம்ம கெட்ட பேர் தான் வரும். அது நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயம் தப்பு நடக்குது தான், ஓகேங்களா? அதனால் எல்லாருக்குமே ஒரு சாரி ஒன்று கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னும் நான் யாருக்கும் நம்பர் தரல, ப்ளஸ் நிறைய வண்டி எடுத்து நான் பண்ணல. கண்டிப்பாக கூடி சீரும் விரைவில் நான் பண்ணுவேன், கண்டிப்பாக எல்லா வண்டியத்தை பண்ணுவேன். எல்லோரும் நேரில் எல்லோரும் சந்திச்சுமே கண்டிப்பாக பேசுவேன், ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். ஐயோ, பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயமே, எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம சேனலையும் பாருங்கள், உங்கள் வண்டியை நீங்களே பண்ணுங்கள், அதுதான் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம். டவுட்டு கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? உங்கள் வண்டியை நீங்களே பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சது எனக்கு, ஓகேங்களா? நல்லா கரெக்டான டூல்ஸ் வச்சு பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது, ஓகேங்களா? பை.